வணக்கம் மேக்ஸ். 11th மேக்ஸ் எக்ஸசைஸ் 9.2 பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चनல இருந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க and பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் क्वेश्चन இஸ் லிமிட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு 2 x பவர் 4 minus 16 by x minus 2. ஃபர்ஸ்ட் இது எந்த எப்படி இருக்கணும்ங்கறது லிமிட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு a x பவர் n minus a பவர் n by x minus a is equal to n a power n minus 1. இந்த தான் நாம இப்போ யூஸ் பண்ணப் போறோம். இந்த எக்சர்சைஸ்ல இத தான் யூஸ் பண்ணப் போறேன். இந்த டம்ல இது மாதிரி கொண்டு வரணும். x power n minus a power n by இங்க x இந்த a இங்க வரணும். அப்படி வந்துச்சுனா அந்த ஃபார்ம் என்ன பண்ணலாம்? n a power n minus 1 ன்னு கொண்டு வரலாம். இப்போ நம்ம क्वेश्चन என்ன இருக்கு? x power 4 minus 16 by x minus 2. லிமிட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு 2 இருக்கு. ஓகே. இப்போ இந்த இடத்துல நான் வந்து மாத்தணும். இங்க 2 இருக்கு. அப்ப 2 பவர்ல கொண்டு வரணும். லிமிட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு 2 x பவர் 4 இது என்ன எழுதலாம்? 2 பவர் 4 னு எழுதலாம். 2 பவர் 4 16 தானே பை x minus 2 கொண்டு வந்துட்டனா x இருக்கு, இந்த 2 இருக்கு. ஓகே. அப்போ இந்த இடத்துல n என்ன? n equal to 4. ஏங்கிறது என்னது? 2 இல்லையா? ஏன்றது 2. இப்போ இது ஃபார்மேட்ல எழுதும்போது என்ன எழுதலாம்? என்னா 4, ஏங்கிறது 2, பவர் n minus 1 னா 4 minus 1. அப்ப 4 into 2 cube. அப்ப 4 2 cube எவ்வளோ? 8. 4 8s are 32. இப்படி சிம்பிளா நம்ம இத எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். சரியா? லிமிட் x இந்த வேல்யூஸ் ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். ஓகே, क्वेश्चन நம்பர் 2. ஓகே. செகண்ட் சம் பாருங்க. லிமிட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு 1 x power m minus 1 by x power n minus 1. அந்த பேட்டர்னுக்கு இப்போ இதுக்கு நியூமரேட்டருக்கு டினோமினேட்டர் என்ன இருக்கணும்? ஆக்சுவலி x minus 1 மட்டும்தான் இருக்கணும். இதுக்கு என்ன நியூமரேட்டர் இருக்கணும்? டினோமினேட்டர் x minus 1 தான் இருக்கணும். பட் அப்போ இங்கே ரெண்டு டேர்ம் இருக்கு. இப்போ இதை நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 x power m minus 1 by x minus 1 போடுறேன். அதே மாதிரி x power n minus 1 பை எக்ஸ் மைனஸ் 1. ரெண்டுத்துமே நான் எக்ஸ் மைனஸ் 1னால் டிவைட் பண்ணிடுறேன். அப்போது இது என்ன வரும்? இதுக்கு என்ன வேல்யூ வரும்? எக்ஸ் இது வந்து 1 பவர் எம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே 1 பவர் எம் எனி திங் இல்லிஸ் 1 பவர் எம் இஸ் 1 தானே. எதுனாலும் அதே தான் வரும். இப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. அப்போ இங்கே வந்து n என்னது? இங்கே வந்து n வந்து எம். இந்த இடத்துல n இதுக்கு என்னது? n. ஓகே. இங்கே வந்து a வந்து 1. இங்கே ஏவும் ஒன்று தான். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டுத்துக்கும் சேர்ந்த மாதிரியே ஸ்டெப் எழுதிக்கலாம். இதை வச்சுக்கோங்க, இதையும் வச்சுக்கோங்க. இப்போ லிமிட் எக்ஸ் இதுக்கு லிமிட் போட வேணாம், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலா போயிடலாம். என் ஏ பவர் என் மைனஸ் 1. அப்போது எம் ஏனா 1 பவர் எம் மைனஸ் 1 பை அதே மாதிரி என் 1 பவர் எம் மைனஸ் என் மைனஸ் 1 எனி திங் இஸ் 1 தான். அப்போ எம் பை என். இப்போ இந்த இடத்துல புரியுதா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு தெரியணும். ஒரு ஒரு இதுக்குமே அந்த ஃபார்முலா எழுதி நீங்கள் எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, நெக்ஸ்ட் சாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 3. லிமிட் ரூட் எக்ஸ் டென்ஸ் டு 3 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 81 பை ரூட் எக்ஸ் மைனஸ் 3. இங்கே என்ன இருக்கோ அதுதான் இங்கே இருக்கணும் இல்லையா? இப்போ நான் ரூட் எக்ஸை எக்ஸுன்னு கொண்டு வர்றது கஷ்டம். ஆனால் எக்ஸை வந்து ரூட் எக்ஸுன்னு கொண்டு வரலாம். அதாவது எக்ஸை வந்து ரூட் எக்ஸ் ஸ்கொயர் எழுதலாம் இல்லையா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் எப்படி எழுதுவேன்? ரூட் எக்ஸ் பவர் 4 எழுதலாம் நீங்கள். அதே மாதிரி 81 பவர் 4 எழுதணும். 3 3s are 9 9 9s are 81. அப்போ 3 பவர் 4 எழுதலாம். அப்போ எப்படி எழுதுறேன்னு பாருங்க. லிமிட் ரூட் எக்ஸ் டென்ஸ் டு 3 ரூட் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 3 பவர் 4 ரைட்டா டிவைடட் பை ரூட் எக்ஸ் மைனஸ் 3. இப்போ உங்களுக்கு பாருங்க, n ஈக்குவல் டு 4 ஏ ஈக்குவல் டு 3. ஃபார்முலா என்ன வரும்? ஒரு இந்த பேஜுக்கு ஒரு தடவை எழுதிடுறேன். ரூட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எக்ஸ் பவர் என் மைனஸ் ஏ பவர் என் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஏ பவர் என் மைனஸ் 1. இந்த ஃபார்ம்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என் என்னென்னு தெரிஞ்சிச்சு, ஏ என்னென்னு தெரிஞ்சிச்சு. என்னங்கிறது 4, ஏங்கிறது 3. அப்போ 4 மைனஸ் 1, 4 இன்ட்டு 3 பவர் 3 தட் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 27 தட் இஸ் ஈக்குவல் டு 108. ஓகே, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 4. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 திஸ் அண்ட் திஸ் எக்ஸ் கிரேட்டர் தேன் 0. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 அப்படியே இருக்கட்டும்,
x plus h power 1 by 2 எடுத்துக்கிறேன் இங்க x power 1 by 2 எடுத்துக்கிறேன் actually கீழ என்ன இருக்கணும் x plus h minus x இருக்கணும் நான் இங்க என்ன பண்றேன் அத போட்டுக்கிறேன் x plus h minus x னு போடுறேன் அதாவது இந்த x ஐயும் ஒரு x plus பண்ணி ஒரு x minus பண்ணிருக்கேன் அப்ப இந்த x x cancel ஆனா வெறும் h வரும் இல்லையா அதுக்கு பதிலா இப்படி போடுற மாதிரி போட்டுக்கிட்டோம்னா இப்ப பாருங்க இந்த டம்ஸ் வந்துச்சு பாருங்க x plus h இருக்கு இங்க x இருக்கு அப்ப இங்க என்ன வரும் n equal to 1 by 2 a equal to x புரியுதா கொண்டு வந்துட்டோம்னா ஓகே தட் இஸ் ஈக்குவல் டு n இப்ப இதுக்கு என்ன ஃபார்முலா n a பவர் n minus 1 n a பவர் n minus 1 n என்ன 1 by 2 aங்கிறது x பவர் n minus 1 னா 1 by 2 minus 1 அப்ப 1 by 2 x ஒன் ல ஒன் பை டூவில் ஒன்று போச்சுன்னா மைனஸ் ஒன் பை டூ இல்லையா அது எப்படி எழுதலாம்னா ஒன் பை டூ போட்டு எக்ஸ் பவர் ஒன் பை டூன்னு கீழே கொண்டு வந்துடுறேன் அது எப்படி எழுதலாம் ஒன் பை டூ ரூட் எக்ஸ்னு எழுதலாம் இல்லையா தட்ஸ் ஆல் ஓகே ஓகே ஃபிஃப்த்து சம் பாருங்கள் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஃபைவ் திஸ் இப்போ இந்த மாதிரி சம்ஸ்க்கு வந்து நம்ம காஞ்சுகேட் தான் எடுத்து மல்டிப்ளை பண்ணோம் இங்கே என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இங்கே மைனஸ் த்ரீ இருக்குது அதுக்கு பதிலாக ப்ளஸ் த்ரீ போட்டுக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ பை ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ இது வந்து ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பினா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இல்லையா அப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் த ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் த்ரீ ஸ்கொயர் பை இங்கே என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இருக்கு இல்லையா அதை எடுத்து போட்டுக்கலாம் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ இதை ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம் வெளியில் இருக்குது ஓகே இப்போ இதை ஸ்கொயர் பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் தானே அப்போ கேன்சல் ஆகிடும் அப்போ வெறும் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் வரும் த்ரீ ஸ்கொயர்னா நைனு பை இங்கே என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் தனியாக ப்ளஸ் த்ரீ ப்ராக்கெட் ஃபோரில் நைன் போச்சுன்னா ஃபைவு அப்போ எக்ஸு மைனஸ் ஃபைவு பை எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ சாரி இந்த இடத்துலலாம் நம்ம என்ன போட்டு வரோம்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஃபைவ் போடணும் இங்கேயும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஃபைவ் இங்கேயும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஃபைவ் நான் சால்வ் மட்டும் பண்ணிகிட்ருக்கேன் இந்த எக்ஸ் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் கேன்சல் ஆகிடும் அப்போ லாஸ்ட்டில் என்ன இருக்குன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஃபைவ் ஒன் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ மட்டும் இருக்குது இப்போ இந்த சம்முக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஃபைவ்னா என்ன அர்த்தம்னா எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் ஃபைவ் அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ ஒன் பை இங்கே ஃபைவ் கொடுத்தோன்னா என்ன வரும் ரூட் ஆஃப் ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் இது தனியாக ப்ளஸ் த்ரீ ஃபைவ் ப்ளஸ் ஃபோர்னா எவ்வளோ நயன் அப்போ ஒன் பை ரூட் நயன் ப்ளஸ் த்ரீன்னு வரும் ரூட் நயனோட வேல்யூனா த்ரீ அப்போது ஒன் பை த்ரீ ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஒன் பை சிக்ஸ் ஓகே தட்ஸ் ஆல் நெக்ஸ்ட்டு சம் நெக்ஸ்ட்டு சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த சம்ஸ்லாம் நல்லா புரிஞ்சுதுன்னா எல்லாருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்